ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வயசான வந்து தலை நரைக்க தான் செய்யும். ஆனால் வந்து எல்லாராலையுமே வந்து ஏற்றுக்க முடியாது, அது தலை நினச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து கஷ்டப்படுவாங்க. வெளியிலலாம் போனால் டை அடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு மனசு வந்து டக்குன்னு வந்து ஒரு இடத்து கிளம்புனா கிளம்ப முடியாது, ஐயோ டை அடிச்சு போயணுமே அப்படி மனசு வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து என்ன சீக்கிரம் அது வந்து போகிறதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து முடிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து காலையில் அந்த தண்ணியை வந்து நீங்கள் தலையில் நல்லா தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை தலையில் ஊற்றி அரைமணி ஊற வச்சு குடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இளநரெல்லாம் வந்து நிறைக்காது, சீக்கிரமே வந்து உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வந்து நீங்கள் பொடி பண்ணி பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் பண்ணி அழகாக வந்து அதையும் நீங்கள் வந்து தலையில் தேய்ச்சி நீங்கள் குளிக்கலாம். அதுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் குளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் தலைமுடி வந்து இதுக்கு மேலேயும் வந்து இன்னுமேயும் நிறைக்காது. வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது, குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் வெந்தயத்தில் எல்லாமே வந்து இருக்குது உங்களுக்கு, அதனால் தலை வந்து நிறைக்காது. முடிஞ்ச வரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மருதாணியை நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த வெள்ளை முடி வந்து சிகச்சுவேன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் ஏதோ ஆகும், முடியலை முடியாத பட்சம் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் பத்து பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து தலைமுடி இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் டை தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏற்படுமா கேட்டால் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் டை அடிக்கிறதெல்லாம் வந்து முடிஞ்ச வரை தவிர்த்துருங்க. ஒரு அவசரத்துக்கு மட்டும் நீங்கள் அடிங்க, மிச்ச நேரம்லாம் நீங்கள் டை அடிக்காதீங்க, அது நல்லது கிடையாது. முடிஞ்ச வரை வந்து இந்த மாதிரி இயற்கை பொருட்கள், நெல்லிக்காய் இருக்குது, வெந்தயம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தேக்க தேக்க மருதாணி இதெல்லாம் தலையில் தேக்க தேக்கையே உங்களுக்கு வெள்ளை வந்து தெரியாது, வெள்ளை மறைய ஆரம்பிச்சிடும், இதுக்கு மேலேயும் வராது. அப்படியே வந்தாலும் வயசாகிடுச்சு நீங்கள் விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம உடம்போடைய ஆரோக்கியம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், அழகு முக்கியம் கிடையாது. நாலு பேர் பார்த்து அழகாக இருக்கா அப்படி சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நாளைக்கு உடம்பு சரியாக போனால் யாரும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. உடம்பு வந்து நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும். வயசானால் வந்து தலை நரைக்கிறது சகஜம்தான். வந்து நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, வயசாகிடுச்சு உங்களுக்கு தலை நரைச்சிருக்கே அப்படி தெரியுது. அதனால் என்ன, வயசானால் தலை நரைக்க தான் செய்யும், தெரிஞ்சால் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல பழகிக்கணும். நம்ம வந்து ஐயோ பக்கத்து வீட்டில் சொல்லிட்டாங்களே, அந்த ஏற்று வீட்டில் பத்து பேர் என்னை பார்த்து சொல்லிட்டாங்களே, அதனால் வேறு வழி இல்லை டை அடிக்கணும்னு கண்டிப்பாக நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம உடம்பு தான் பாதிக்கும் தரோம். அவங்க வந்து மனசுக்காக வந்து நாலு பேர் மதிக்கிறவங்க, மனசை மதிக்கிறவங்க நாலு பேர் இருந்தால் தான் வந்து நமக்கு என்றைக்குமே நல்லது. அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மதிக்கிறவங்களை வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு இது கிடையாது. இன்றைக்கும் மனசு தான் வந்து முக்கியம். அதனால் முடிஞ்ச வர டை எடுக்க வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. இயற்கை முறையிலே வந்து மருதாணி, நெல்லிக்காய் இது இதெல்லாம் வந்து நீங்கள் தலையில் தேக்க தேக்க உங்கள் தலைமுடி வந்து ரொம்ப வந்து நல்லாயிரும். அதனால் முடிஞ்ச வர வந்து டையெல்லாம் தேக்காதீங்க. என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோலாம் பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.